சென்னையில் அடையாற்றில் உள்ள ஐஐடி கிரிக்கெட் மைதானத்தில் இன்று தொடங்கியது. போட்டியை இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டின் கடைசியில் 10 நாடுகள் பங்கேற்கும் பார்வையற்றோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி வீரர்களுக்கு இது ஒரு பயிற்சி ஆட்டமாக அமையும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் பிளைண்ட் சீரிஸ் மேட்ச்ல வந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு நம்மளாதான் அப்ப என்ன ஸ்பீச்ல சொன்ன மாதிரி நமக்கு நார்மலாவே கண்ணு தெரிய மாட்டேன்றது பேட்டிங் ஆடிச்சு. இவங்களுக்கு எல்லாம் பாருங்க ப்ராப்ளம், பாவம் கொஞ்சம் கண்ணு தெரியாம எப்படி ஆடுறாங்கன்னா, அவங்க அந்த சத்தத்தை வச்சு ஆடுறாங்க. நான் நிஜமா சொல்றேன், முன்ன ஒரு காலத்துல ஒரு மேட்ச் பாத்திருக்கேன், பிளைண்டே ஒரு மேட்ச்ல ஒருத்தர் வந்து கேட்ச் பிடிச்சு பாத்திருக்கேன். எப்படின்னா அந்த பால் இருக்க சத்தம் இப்படி பாத்தீங்கன்னா அந்த குடு குடு குடுன்னு சத்தம் வருது இல்லையா, அந்த சத்தத்தை வச்சுருந்தான் அவங்க பாவம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதை வச்சுன்னு பேட்டிங் ஆடியும் ரன்னும் அடிக்கணும், போலிங்கும் போடணும், விக்கெட் எடுக்கணும்னா ஃபீல்டிங் பண்ணுனா அவ்வளவு ஈஸி கிடையாது. அதான் நான் சொல்றேன், எங்களை மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் நாங்க நார்மல் கண்ணு வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு டமாலி ஜீரோ போல்ட் ஆயிடுறோம், கேட்ச் விடுறோம், அதே மாதிரி இதாயிடுறோம். சோ அந்த மாதிரி பண்ணிச்சு ஐ திங்க் நம்ம அப்ரிசியேட் பண்ணோம். ஐ திங்க் இந்த மாதிரி சப்போர்ட் நம்மளா டெஃபினா பண்ணி ஆனோம். இந்த போட்டியை சென்னை பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்கம், தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம், சமர்தன் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து நடத்துகின்றன. பவானியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழிற்பயிற்சி முகாமில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள தனியார் பள்ளியொன்றில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழிற்பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் புத்தக பைண்டிங், கூடை பின்னுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. இதில் ஆப்பக்கூடல், ஓசப்பட்டி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். குன்னூரில் உள்ள தனியார் தோட்டங்களில் துரியன் பல சீசன் தொடங்கியுள்ள நிலையில் அரசு பண்ணைகளில் மகசூல் இல்லாததால் முன்பதிவு செய்தோர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பலியாரில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பண்ணை செயல்பட்டு வருகிறது. இங்கு பலா, மங்குஸ்தான், பேரி, ஜாதிக்காய் உள்ளிட்ட பல வகையான பழமரங்கள் உள்ளன. மேலும் மிதமான தட்பவெப்ப நிலையில் வளரும் தன்மை கொண்ட துரியன் பல மரங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் ஜூலை, ஆகஸ்ட், பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்களில் துரியன் பல சீசன் ஆகும். குழந்தை